நண்பர்களே, கல்வி சேவை சேனல்லேருந்து பேசுகிறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 10ஆம் வகுப்புலேருந்து வரலாறுலேருந்து பார்க்க போகிறோம். 5வது பாடம் புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். 5வது பாடம் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றிலேருந்து, அந்த 5வது பாடத்துலேருந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். வாங்க வீடியோவில் போகலாம். சரியான விடையை தேர்வு செய்யவும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி. எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது? எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது? 1829. 1829 இதை அழித்தது யாருன்னா, ஒழித்தது வந்து வில்லியம் பென்டிங் பிரபு. இதுக்கு முறையிட்டது வந்து ராஜாராம் மோகன் ராய். எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டதுன்னா 1829. இது ஒழித்தது வில்லியம் பென்டிங் பிரபு, முறையிட்டது ராஜாராம் மோகன் ராய். தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் யாது? ஆரிய சமாஜம். தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் யாது? ஆரிய சமாஜம். யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த திட்டம் இயக்கப்படுவதற்கு வழி கோலியது? இது ஈஸ்வர் சந்திரா வித்யாசாகர். யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ராஷ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம்? பார்சி இயக்கம். ராஷ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம்? விடை வந்து ஆ, பார்சி இயக்கம். அடுத்தது 5வது கேள்வி பார்க்க போகிறோம். நாம் தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? விடை ஆ, பாபா ராம்சிங். நாம் தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? பாபா ராம்சிங். சுவாமி இஸ்ரத்தனந்தா என்பவர் யார்? விடை வந்து இ, ஆரிய சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தியவர். சுவாமி இஸ்ரத்தனந்தா என்பவர் யார்? ஆரிய சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தியவர். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? எம்ஜி ஆனடி. விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? விடை வந்து ஆ, எம்ஜி ஆனடி. சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இது தயானந்த சரஸ்வதி. சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தயானந்த சரஸ்வதி. கூடிட்ட இடங்களை நிரப்புக. வில்லத்து பிளாக்ஸ் பார்க்கலாம். டேஷ் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் ராமலிங்க சுவாமிகள். டேஷ் சமரச வேத சன்மார்க்க நிறுவத்தை நிறுவினது வந்து யாருன்னா ராமலிங்க சுவாமிகள். புனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் மகாதேவ் கோவிந்த் ரானடே. புனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் மகாதேவ் கோவிந்த் ரானடே. சத்யசோத சமாஜத்தை தொடங்கியவர் ஜோதிபா பூலே. சத்திய சோத சமாஜத்தை தொடங்கியவர் ஜோதிபா போலே. 4வது கேள்வி. குலாம்கிரி நூலை எழுதியவர் ஜோதிபா போலே. இதுக்கும் அதே ஆன்சர் தான். குலாம்கிரி நூலை எழுதியவர் வந்து ஜோதிபா போலே. இதில் வந்து சத்யபிரகாஷ் என்னும் நூல் டேர்மறை கொள்கைகளை பட்டியல் இடுகிறது. இதில் வந்து ஆன்சர் வந்து இந்த டேஷ் கிடையாது. டேஷி சத்யபிரகாஷ், சத்யார்த்த பிரகாஷுங்கிறது தான். டேஷ் எனும் நூல் நேர்மறை கொள்கைகளை பட்டியலிடுகிறது அப்படின் தான் கேள்வியே. அதுக்கு ஆன்சர் வந்து சத்யார்த்த பிரகாஷ். ராமகிருஷ்ணா மிஷன் டேஷால் நிறுவப்பட்டது விவேகானந்தா. ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தரால் நிறுவப்பட்டது. டேஷ் அகாலி இயக்கத்தின் முன்னோடி ஆகும். டேஷ் அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகும்னா சிங்ஸபாவே. ஸ்ரீ நாராயணா கேரளாவின் சாதிய கட்டுமானத்தில் வியத்தகு மாற்றங்களை கொண்டு வந்தது. டேஷ் கேரளாவின் சாதிய கட்டுமானத்தில் வியத்தகு மாற்றங்களை கொண்டு வந்ததுன்னு சொன்னால், ஸ்ரீ நாராயண தர்ம பரிபால யோகம். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் தான் விட. 8வது கேன்சர் என்னென்னா ஸ்ரீ நாராயண தர்ம பாலன யோகம். 1 பைசா தமிழன் பத்திரிகையை துவக்கியவர் டேஷ் ஆவர் பண்டிதர் அயோத்திதாசர். 1 பைசா தமிழன் பத்திரிகையை துவக்கியவர் பண்டிதர் அயோத்தி தாசர். அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கலாம். ராஜா ராமோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தவர். சரியானது. அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தவர்.
சமூக தவறு சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சீர்கேடுகளை வெளியிட்டார். தவறு ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெட்டிங்களா இதுவும் தவறு. ஸோ இதில் ஆன்சர் வந்து என்னென்னா ஆ என்பது ஒன்று மட்டுமே சரியானது ஆகும். இரண்டாவது கேள்வி, பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங்கரால் நிறுவப்பட்டது. சரி, இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சம்பந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களை ஊக்குவித்தது. இரண்டும் சரி. மூன்றாவது, ஜோதிபா பூலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார். இது தவறானது. பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது. இதுவும் தவறானது. இப்போ விடை வந்து என்னன்னு சொன்னால் ஈ தான் விடை. இதில் ஒன்றும் இரண்டும் ஆகியன மட்டுமே சரியானது ஆகும். மூன்றாவது கேள்விக்கு பார்க்கலாம், ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி உடல்நலம் பேரிடர்களின் போது நிவாரண பணி செய்தல் என்ற சமூக பணியில் செயலூக்கத்துடன் ஈடுபட்டது. சரியானது. பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார். இதுவும் சரியானது. நாலாவது பாயிண்ட், மூணாவது பாயிண்ட்டு பார்க்கணும், ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணா மிஷனை ஏற்படுத்தினார். இது தவறானது. ராமகிருஷ்ணர் வங்க பிரிவினை எதிர்த்தார். இதுவும் தவறானது. ஆன்சர் வந்து ஆ ஒன்று மற்றும் இரண்டு மட்டுமே சரியான விடையாகும். கூற்று நான்காவது கேள்வி பார்க்க போகிறோம், ஜோதிபா பூலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார். சரியானது. காரணம், ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். இதுவும் சரியானதே. இதற்கு விடை என்னவென்றால் ஆ கூற்று சரி, காரணம் கூற்று பொருத்தமானதாக உள்ளது. ஆ ஆன்சர் கூற்று சரி, காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக உள்ளது. பொறுத்துக பார்க்கலாமாங்க, ஐயா வழி வைகுண்ட சுவாமிகள், ஐயா வழி வைகுண்ட சுவாமிகள், திருவருட்பா ஜீவகாருண்ய பாடல்கள், திருவருட்பா ஜீவகாருண்ய பாடல்கள், பாபா தயால் தாஸ் நிரங்கரி இயக்கம், பாபா தயால் தாஸ் நிரங்கரி இயக்கம், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சீர்திருத்த திட்டம், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் விதவை திருமண மறுமண சீர்திருத்த சட்டம், தேவேந்திர நாத் வந்து ஆதி பிரம்ம சமாஜம். தேவேந்திரநாத் வந்து ஆதி பிரம்ம சமாஜம். இன்னொரு முறை பார்க்கலாம், ஐயா மொழிங்கிறது வைகுண்ட சுவாமிகள், திருவருட்பா வந்து ஜீவகாருண்ய பாடல்கள், பாபா தயால்தாஸுங்கிறது நிரங்கரி இயக்கம், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து விதவை மறுமண சீர்திருத்த சட்டம், தேவேந்திரநாத்ங்கிறது ஆதி பிரம்ம சமாஜம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.